वेलकम टू माय चैनल श्रीराम टेलरिंग वीडियो नम्बर ब्लौस कटिंग पाता इतना वीडियो लाइनिंग ब्लौस नाइज ब्लौस इंब कट पड़पर अरे लाइनिंग ब्लौसा कट पड़पर अभी कट पड़नुंग पापो स्टिचिंग वो नम्बर चेनल लिंक टच पड़ी स्टिचिंग पात नहीं सर इंब वीडियो को वीडियो को इलमेंदा मुदी मुदलिया இளம் வயதிலே நீ வந்து முதலாளியா இருந்தா முதுமையில கண்டிப்பா தொழிலாளியா தான் இருக்க முடியும் நம்ம ரெத்தோட்டம் நல்லா இருக்கும்போது நல்லா உழைக்கணும் உழைச்சி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கோம் லைனிங் துணி எடுத்து வச்சிருக்கோம் ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதல தான் நம்ம அளவு போட போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்ல அளவு போடுவோம் இப்போ அளவு சட்டை வச்சு நம்ம அளவு பாப்போம் எப்படி அளவு எடுக்கணும்ங்கறத பாப்போம் ஃபர்ஸ்ட் மார்பு சுச்ச அளவு பாப்போம் ப்ளவுஸ்ல எவ்வளவு இருக்கு இந்த கரெக்ட்டா ப்ளவுஸ்ல 22 இருக்கு நம்ம தையலுக்காக 1 இன்ச் கூட்டினா 23 23 ல பாதி 11.5 இப்போ அந்த 11.5 தான் நம்ம இப்ப அளவு எடுக்க போறோம் எப்படி அளவு எடுக்க போறோம்னு பாருங்க पदनोरे तुणिया मड़च पटको नम पद मड़च पटक अयरते कनक पड़ी पापो एव्वल पद पद नम कट पड़ी विपो இது வந்து நமக்கு கை காயிடும் இத நம்ம கைக்கு மடிச்சு வச்சிருவோம் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணப் போறோம் இந்த சைடு வந்து கொஞ்சம் துணி வந்து நேரா இல்ல அதனால நேரா கோடு போட்டு வெட்டி விட்டுடுவோம் நேரா அளவுல வெட்டி விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் ப்ளவுஸோட பின் துண்டு உயரத்தை நம்ம அளக்கணும் பின் துண்டு உயரத்தை அளவெடுப்போம் 14.5 இருக்கு தையலுக்காக நம்ம 2 இன்ச் கூட்டி 16.5 வைக்கப் போறோம் 16.5 வச்சாச்சு இப்போ இத ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணப் போறோம் मार्क पनियाची इप्पना में इन्ना पना पोरों ना की इंद स्केल वच्चिर कर अलावु लरंदु अंदा कोड वरेक वच्ची कीते अपड़िये स्टेटा मड़िके पोरों यदिक स्केल वच्च मड़िके उना तुनी अंगे इंगे नहलादु अदनाल वच्च मड़िके रों इप्पो करक्टा नम्म मड़िच्च पोटाची इप्पो दा नम्म अलावु पोड़ा पोरों फर्स्ट कलुत्त इडैवेली नार्मला एल्लारुक्कुमे 2.5 इंच सोल्लिरुक्कें अंद 2.5 इंच वप्पोम வச்சாச்சு இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துடுவோம் தோள் அளவு அளவெடுப்போம் ப்ளவுஸ்ல தோள் அளவு வந்து 2.5 இருக்கு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ஜ் கூட்டி 3.5 வைப்போம் 3.5 வச்சாச்சு 2.5 3.5 வச்சாச்சு இப்போ என்ன போறோம் என்ன பண்ணப் போறோம் கழுத்தோட இறக்கத்தை அளவெடுக்க போறோம் ப்ளவுஸ்ல நல்லா எடுத்து விட்டுக்கங்க கழுத்து இறக்கம் எவ்வளவு இருக்குன்னாக்கி கரெக்ட்டா 6 இன்ஜ் இருக்கு அந்த 6 இன்ஜ் அப்படியே மார்க் பண்ணப் போறோம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த 2.5 இன்ஜ் அப்படியே இதல போடுறோம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து 14.5 இருந்ததுல அந்த 14.5 கரெக்ட்டா ஒன்னு போல வச்சி 14.5 கரெக்ட்டா ஒன்னு போல வச்சி இதல மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளவுஸ்ல பின் துண்டு
ஆம் கோல் அளவை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத பார்க்க போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க, ஒன்று போல் நம்ம 14.5 மார்க் பண்ணியிருக்கிறதுல வச்சுக்கிட்டு இல்லை மார்க் பண்ணிடுவோம். எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த துணி எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக 4.5 இருக்குது. 4.5 வச்சாச்சு, 4.5 வச்சாச்சு. இப்போ தோல்லேருந்து முண்டாட்டை நம்ம இப்போ அளக்க போகிறோம். தோல்லேருந்து முண்டாட்டை எப்படி அளக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தோல்லேருந்து முண்டாட் வரைக்கும் கரெக்டாக 11 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கி, தோல்லேருந்து ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் அளவெடுக்க போகிறோம். கரெக்டாக 11 இன்ச் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இந்த தையலில் தான் வச்சு அளவெடுக்க போகிறோம். இந்த தோல்லேருந்து சட்டையை ஒன்று போல், பேக் பீஸே ஃப்ரண்ட் பீஸே ஒன்று போல் வச்சுக்கிட்டு அளவிடுங்க. கரெக்டாக 11 இன்ச் இருக்குது. 1.5 இன்ச்சு கூட்டினா 12.5. அந்த 12.5 இப்போ நம்ம அளவெடுக்க போகிறோம். 12.5 இருக்குது. 12.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிடலாம். இப்போ இதில் ஃபுல்லாக பாக்ஸ் போட்டுக்கலாமா? பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எப்பவும் போல் 1 இன்ச்சு வச்சு தட்டி விட்டுக்கலாம். 1 இன்ச்சு வச்சு வட்டம் போட்டாச்சு. அதே மாதிரி இதுலேயும் 1 இன்ச்சு வச்சு வட்டம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. தோலை லேசாக சரிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கி, இதையும் இதையும் வச்சு ஸ்ட்ரைட் கோடு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. இப்போ இதுக்கு இதுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி, இதுக்கும் இதுக்கும் சென்டரில் ஒரு புள்ளி, லேஸாக வச்சு ஒரு வளைவு. இதிலருந்து 1 இன்ச்சாக கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டு இதிலருந்து ஸ்ட்ரைட் கோடு போட்டிருக்கோம். இப்போ இதை தான் வச்சு அடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னாக்கி, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னாக்கி, பேக் பீஸில் கழுத்து இறக்கம் எவ்வளோங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்று போல் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டாச்்சு. இப்போ கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. அதை நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். பின் துண்டில் குறிச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாமா? இங்கே பாருங்கள், ஒரு துணியை தூக்கிக்கிட்டு இதை தட்டி விட்டுக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு பட்டிக்கு தான் ஆக போகுது. இப்போ இது முன்துண்டை விட பின்கழுத்து இறக்கமாக இருக்குது, அதனால் ரெண்டே சேர்த்து வெட்டிடுவோம். வெட்டியாச்சு. இப்போ இதையும் வெட்டியாச்சு. தோலை வெட்டுவோம். வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸை தூர தூக்கிடுவோம். இப்போ பேக் பீஸில் இதில் ஒரு வட்டம் போட்டு வெட்டிடலாம். வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம பட்டியை வெட்ட போகிறோம். இதில் ஒன்று போல் இல்லையா துணி, ஒன்று போல் வச்சு கோடு போட்டுக்கிட்டு இதை வெட்டி விட்டுக்கிட்டு இப்போ இதில் அளவு போடுவோம். வெட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கி, பட்டியில் எப்படி அளக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 3.5 இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 4, அந்த 4 இன்ச்சை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதே 4 இங்கே வைப்போம். ஒரு 3.5 நடுசில் வச்சுக்கிடுவோம். இப்போ இதை வளைவாக்கிக்கிட்டோம். போட்டாச்சு. இப்போ இதை நம்ம வெட்டி விட்டுக்கலாம். 90 பீஸ் தேவைப்படுறதுக்கு இதில் வச்சு நம்ம வெட்டி விட்டுக்கலாம். வெட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கி, கை வெட்ட போகிறோம். இதை வந்து நம்ம ஓப்பன் பீஸ்க்கு வச்சுக்கலாம், கழுத்து வெட்டின பீஸை. இப்போ கை அளப்போம். கை நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா, கரெக்டாக 5.5 இருக்குது. நம்ம இதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினா போதும். நல்லா இழுத்து பார்ப்போம். கரெக்டாக 5.5 இருக்குது கை. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டினா 6. அகலத்தை பார்ப்போம். கரெக்டாக 8 இருக்குது. 9.5 வைப்போம்.
6 9 இப்போ இது நாலாம் அடிச்சு போட்டு பாப்போம் காணலனக்கி அப்புறம் வேற மாதிரி எடுத்துக்கலாம் நாலாம் அடிச்சு போட்டாச்சு மடிச்சு போட்டுக்கிட்டு நீளத்தை அளவெடுப்போம் கரெக்ட்டா 6 இருந்தது 5.5 நம்ம அரை இன்ச் கூட்டி 6 இது வந்து 9.5 கரெக்ட்டா இவ்வளவு இதுல இருக்கு நமக்கு துணி மிச்சமே இருக்கு 9.5க்கு இதல மார்க் பண்ணியாச்சு 6ல பாதி 3 எடுப்போம் 3 எடுத்து இதல மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு நீளத்தை வந்து மடிப்பு பக்கம் போட்டுறோம் இது வந்து அகலத்தை கரை பக்கம் கீழ பக்கம் போட்டுறோம் வெட்டு பகுதி பக்கம் இதுக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டாச்சு இப்போ இன்னொரு அரை வட்டம் வரையாச்சு ரெண்டுக்கும் சென்ட்ரல்ல ஒரு புள்ளி வைக்கணும் வச்சிட்டு மேல உள்ளதுக்கு மேல கீழ உள்ளதுக்கு கீழ உள்ளத வச்சு வெட்டுவோம் அவ்ளோதான் கையை வெட்டி விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கி அப்படியே நம்ம இந்த சட்டை துணியில போட போறோம் அதை எப்படி விரிச்சு போட போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சாச்சு மடிப்பு பக்கம் எப்பவுமே நம்ம பக்கம் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் இதல வந்து பேக் பீஸ் வைப்போம் ஃபர்ஸ்ட் பேக் பீஸ் வச்சாச்சு அதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் வச்சாச்சு இப்போ கையை வைக்க போறோம் ரெண்டு கை இருக்குது இதுல மடிப்பு பக்கத்தை இப்படி வைங்க ரெண்டு கைக்கும் துணி தாராளமா போடும் பட்டிக்கு धारा एल्त तुणि करक्टा इतिए वटी विटरलाम एलतेमेंसा वेटो अंदर तुणी अड़ती तिरपिकटे अंदर तुणिया मिच तुणिया वटी विटकल अम्बर को भयम तटाची इत मट एक्सट्रा वो ओपन पीसुके सी नम कट पड़िया वीडियो पाती यूस्फुला रोमे यूस्फुलाेमारी कट पड़ा मुपत् सईजुक सूपर अलग तचरल इे मेतड फालो पड़ी ना तचरल वीडियो नहीं स्किपन पाती मटमें कट पड़ी उम्मीद सर इन नेक्स्ट वीडियो पापा नेक्स्ट वीडियो पापा टाटा बाय।